ஸோ இப்போ பிக் பாஸ்ல ஸ்டார் வேல்யூலாம் கிடையாது, யார் வேணாலும் போலான்ற ஒரு ஓப்பன் அப் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா செலிபிரிட்டிஸ் போனால் தான் பீப்புள்ஸ் கிட்ட நிறையா டிஆர்பி வாங்க முடியும். எல்லாரும் போனாங்கிறது அந்த ஷோ பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து சும்மா பீப்புள்ஸ் கிட்ட வந்து வேற ஒரு ஜேர்னலில் எடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதான் தவிர அது என்டர்டெயின்மெண்ட் கிடையவே கிடையாது. அது நார்மலாக ஒரு ஷோ தான், மற்றபடி என்டர்டெயின்மெண்ட் இல்லை. நீங்கள் வாய்ப்பு கிடைச்ச உள்ள போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? எனக்கு அந்த பிக் பாஸே பிடிக்காது, அதனால நான் போக மாட்டேன். இப்போ நிறைய பேர் பிக் பாஸ்க்குள்ள வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்காங்க, நீங்கள் போக மாட்டேன்றீங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் போக மாட்டேன். மேபி உள்ளே போயிட்டீங்க, போனால் நான் இவங்களை மாதிரி தான் ஒரு நல்ல பேரோட வெளியே வரும் அப்படின்னா யார் மாதிரி? ராஜு. ஏன் ராஜு? எனக்கு அவங்களோட காமெடி சென்ஸ் பிடிக்கும், அவங்களோட டைமிங் சென்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நானும் ஃபன்னாக எல்லாரையும் வச்சுக்கணும், அதனால எனக்கு அந்த ஃபன் காமெடி அந்த கேரக்டரோட நான் வெளில வரும். இவங்களை மாதிரி மட்டும் நான் வெளியே வந்துடவே கூடாது இந்த பேரோட அப்படின்னா? அப்படி யாரும் இல்லை, அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக ப்ளே பண்ணாங்க. பட் ராஜு வந்து இந்த ஹோல் சீசனில் வந்து அவர் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணதுனால எனக்கு அந்த ரோல் வேணும் அப்படின்னு ஆசை. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி யாருனாலும் போகலான்றது ஒர்க் அவுட் ஆகுமா அவங்கள பொறுத்தவரை? ஹோப் ஸோ. வாய்ப்பு இருக்கு பட் எப்படின்னு தெரில. ஏன் இந்த மாதிரி இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஆர்பி தான். ஸோ செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ணி அவங்களுக்கு அந்த இது முடிஞ்சதுனால இப்போ பீப்புள்ஸ் வச்சு பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.